இங்க வந்து பாரு உன்னோட அருமை தம்பியோட அபார கண்டுபிடிப்பு. என்னது இது? என்ன கண்டுபிடிப்பு? நம்ம வீட்ல ஒரு பூனை அட்டகாசம் பண்ணுதுன்னு நம்ம அம்மா புலம்பறாங்கல்ல, அத பிடிக்க இந்த குட்டி ஐன்ஸ்டீன் உருவாக்கின ஒரு கருவி. இத வெச்சு பூனைய ஈஸியா புடிச்சிரலாம். அடப்பாவி, இதுல சிக்குனா பூனைக்கு வலிக்காதா? வலிக்காம எப்படிக்கா பூனைய பிடிக்கிறது? பூனை கொஞ்சம் எடஞ்சலா இருக்குது வாஸ்தவம்தான். ஆனா அதனால நமக்கு சில நன்மைகளும் இருக்கு, அத மறந்துடாத. நன்மையா? அது என்ன? நம்ம வீட்ல பூனை இருக்கறதால தான் அதுக்கு பயந்துக்கிட்டு எலி வர்றது இல்ல. எலி வந்துச்சுனா நமக்கு அதனால பல தொல்லைகள் இருக்கு, தெரியுமா? ஆமாமா, அது சீக்கிரமாவே நிறைய குட்டி போட்டு அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிரும். பூனைய பத்தி எங்க மிஸ் நான் எல்கேஜி படிக்கும்போது ஒரு ரைம் சொல்லி கொடுத்தாங்க, அத உனக்கு பாடி காட்டட்டுமா? ரைம்ஸா? சூப்பர் சூப்பர், எங்க பாடு சீக்கிரம் சீக்கிரம். Preschool Video Dictionary. Keep your toddler's mind sharp and active. You can teach your toddlers visually about alphabet, numbers, animals, birds, fruits, vegetables, shapes, colors, months, days of the week, body parts, emotions, family and me, community helpers, sea animals, reptiles, insects, and much, much more. Teach them the basic words with eye-catching animations. Teaching them to spell and identify the words with these videos is very easy and interesting. எனக்கு கதை சொல்றதா தான் பூஜா பிராமிஸ் பண்ணிருக்கா இல்ல பூஜா?
சரி சரி, பூனை கதை தானே சொல்லிட்டா போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. அதான் தெரியுமே, நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு 5-10 வரைக்கும் வாய்ப்பாடு மனப்பாடம் பண்றேன்னு அக்கா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியே, மறந்துருச்சா? சாரி பூஜா, சண்டே சொல்லிடுறேனே. ப்ளீஸ் 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 பூஜா. சண்டே மட்டும் நீ மனப்பாடமா சொல்லலைன்னா அப்புறம் உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். இல்ல பூஜா, கண்டிப்பா சொல்லிடுறேன். இப்ப கதை சொல்ல ப்ளீஸ். ஒரு நாள் நரியும் பூனையும் நடந்து சென்றனர். அப்பொழுது நரி தன்னுடைய புத்தி சாதுரியத்தை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருந்தது. நான் எந்த சூழ்நிலைக்கும் தயாரா தான் இருக்கேன். என்னோட எதிரி என்ன பிடிக்க நினைச்சாலும் உடனே அவங்கிட்ட இருந்து தப்பிக்க நான் நிறைய வழிமுறைகளை வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு வழிதான் இருக்கு. மியாவ். எப்பவும் அந்த வழிய வச்சுதான் நான் தப்பிச்சு போவேன். ஒரே ஒரு வழியா? எவ்வளவு முட்டாள்தனம். ஆனா என்கிட்ட 100 வழிகள் இருக்கு தெரியுமா? எப்பவும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தெரிஞ்சாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நிறைய வழிமுறைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுல எதை கடைபிடிக்கிறதுன்னு நாம யோசிக்கிறதுக்குள்ள ஒருவேளை ஆபத்துல மாட்டிக்கிட்டோம்னா? அதன் பிறகு வழியில் எதிர்பட்ட நாய்கள் அதனை பார்த்து குறைக்க ஆரம்பித்தன. அப்பொழுது அருகில் இருந்த மரத்தின் மீது ஏறி உச்சாணி கிளையில் ஒளிந்து கொண்ட பூனை சொன்னது, என்ன பண்றது? இது ரொம்ப சின்னதா இருக்கு, என்னால ஆழமான குழியில இறங்க முடியாது. இந்த குழி ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கே. இந்த குழியில நாம இறங்கினா நாய்களும் பின்னாலேயே இறங்கிடும். அதிக யோசனைக்குட்பட்டதால் அதனால் சரியாக தேர்ந்தெடுக்க முடியவில்லை. நாய்கள் அதனை பிடித்துக் கொன்றன. அப்பொழுது வருத்தம் கொண்ட பூனை கீழே பார்த்து சொன்னது, மியாவ். 100 வழிகள்ல ஒன்ன தேர்ந்தெடுக்கிறத விட ஒரே ஒரு பாதுகாப்பான வழிதான் ரொம்ப சிறந்தது. மியாவ். Magic Box presents Preschool Video Dictionary. Keep your toddler's mind sharp and active with these interesting Preschool Video Dictionary videos. These videos will give your child a good vocabulary before facing the world and entering the educational stage in their life. You can teach your toddlers visually about alphabet, numbers, animals, birds, fruits, vegetables, shapes, colors, months, days of the week, body parts, emotions, family and me, community helpers, sea animals, reptiles, insects, and much, much more. So, share these interesting and informative videos with your little ones and teach them the basic words with eye-catching animations. Teaching them to spell and identify the words with these videos is very easy and interesting. Download now Preschool Video Dictionary from magicbox.co.in. Link in description. Pooja, எனக்கு ஒரு டவுட். என்ன? நரி நாய் விட புத்திசாலி இல்ல. அது நாய் விட ஸ்ட்ரென்த் தானே? தனியா இருந்தா ஸ்ட்ரென்த் தான், ஆனா நிறைய நாய்ங்க சேர்ந்துட்டா அதால என்ன பண்ண முடியும் இல்லக்கா? கரெக்ட். அதனாலதான் நம்ம பெரியவங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு அந்த காலத்திலேயே சொல்லிருக்காங்க.
பூஜாக்கா, எனக்கு இன்னொரு டவுட். என்ன? நிறைய சாப்பிட என்ன செய்யணும்னா? பூஜாக்கா, பாட பூஜாக்கா, இந்த செல்வம் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கா? ஓகே ஓகே செல்வம், இனிமே நீ இது மாதிரி எல்லாம் சொல்ல கூடாது. தேஜா கிட்ட சாரி கேளு. அவன் சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம், இனிமே அவன் இந்த மாதிரி சொல்லாம இருந்தாலே போதும். பிடிச்ச மாதிரி ஒரு பூனை தன்னை புலியா நினைச்சு பண்ற அட்டகாசத்தால என்ன நடக்குதுன்னு சொல்றான். ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் வந்துருச்சுனா அத அவனால தடுக்கவே முடியாது செல்வம். ஐயோ பாவம். ஆமா பூஜா, கெட்ட நேரம் வரப்போகுதுன்னு எப்படி தெரியும்? கெட்டவங்களை நம்ம பக்கம் சேர்க்காம இருந்தாலே போதும், நமக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கலாம். அதான் கேக்குறேன், கெட்டவங்களை எப்படி இவங்க கெட்டவங்க தான் நம்ம அடையாளம் கண்டுகிறது? கெட்டவங்க எப்பவுமே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, நம்மள தேவையில்லாம புகழ்ந்து பேசுவாங்க. அப்படி பேசுறவங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இல்லனா நமக்கு வர கஷ்டத்தை நாம தான் அனுபவிக்கணும். இப்படிதான் தன்னை புகழ்ந்த ஒரு பூனை கிட்ட ஏமாந்த குருட்டு கழுகு அதனால கடைசியில தன் உயிரையே எப்படி பறி கொடுத்துச்சுன்னு இந்த கதையில சொல்றேன் கேளுங்க. ஒரு பெரிய மரம் ஒன்றில் ஒரு குருட்டு கழுகொன்று வசித்து வந்தது. அந்த மரத்தின் பொந்தையே தனது வீடாக்கி கொண்டது கழுகு. பறவைகள் இறை தேட போகும் சமயங்களில் அவற்றின் குஞ்சுகளை பாதுகாத்து வந்தது கழுகு. ஒரு நாள் அந்த வழியே பூனை ஒன்று நடந்து சென்றது. அப்போது சிறு குஞ்சுகளின் கீச்சென்ற சத்தத்தை கேட்க நேர்ந்தது. உடனே அது, இந்த மரத்தின் மேல் உள்ள கூடுகளில் இளம் குஞ்சுகள் இருக்க கூடும். பல நாட்களுக்கு அவை எனக்கு விருந்து படைக்கும். இந்த இடத்தை அடைந்த நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! இப்படியான எண்ணங்களுடன் பூனை மரத்தின் உச்சியை அடைந்தது. பூனையை கண்டதும் இளம் குஞ்சு பறவைகள் மேலும் கிரியிச் சென்றது. குஞ்சுகளின் கூக்குரல் குருட்டுக்கழுகை உஷார்படுத்தியது. அது உடனே வெளியே வந்து, யார் அது? கழுகு தனது தலையை இரண்டு பக்கமும் ஆட்டுவதை பார்த்ததும் இது குருட்டுக்கழுகு என்று பூனைக்கு புரிந்துவிட்டது. கழுகை முட்டாளாக்குவதற்காக பூனை சொன்னது, ஓ கழுகாரே, நான் உம்மைத்தான் பார்க்க வந்தேன் ஐயா. பூனையா? பூனைகள் எங்களுக்கு தொந்தரவும் அபாயமும் தரக்கூடியது. உடனே இங்கிருந்து சென்று விடு. ஓ வேண்டாம்,
என்னை வெளியே அனுப்பாதீர்கள். உங்களையோ இந்த குஞ்சுப்பறவைகளையோ தாக்குவதற்காக இங்கு வரவில்லை. உங்களை என் குருவாக நினைக்கிறேன். எனக்கு உங்கள் ஆசிகளை வழங்கி உங்களது சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கழுகாரே. சரி, ஆகட்டும், என் சீடனாக உன்னை ஏற்கிறேன். ஆனால் இந்த குஞ்சுகள் உன் அருகில் இருப்பது அபாயம் அல்லவா? இல்லை குருவே, நீங்கள் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. பூனையின் பொய்யான புகழ்மொழிகள் கழுகின் இதயத்தை கவர்ந்திழுத்தாலும் சிறிது எச்சரிக்கையாகவே பேசியது. அன்று முதல் ஒவ்வொரு நாளும் பூனை கழுகை காண வருவதும் ஆன்மீக விஷயங்களை பேசுவதுமாக இருந்து வந்தது. குஞ்சுகளை அது ஒன்றுமே செய்யவில்லை. பல நாட்கள் இவ்வாறு கழிந்ததும் குருட்டு கழுகு பூனையை முழுமையாக நம்பத் தொடங்கியது. குஞ்சுப்பறவைகளும் பயமின்றி பூனை இருக்கும் பக்கம் சென்று வந்தன. தந்திரமான பூனை கழுகின் பூரண நம்பிக்கையை பெற்று காத்திருந்தது. அது ஒரு நாள் அதன் சுய உருவை காட்டியும் விட்டது. ஒவ்வொரு நாளும் பறவைகள் இறை தேட சென்றவுடன் நடுப்பகலில் குருட்டு கழுகு சிறிது நேரம் குட்டி தூக்கம் போடும். பூனைக்கும் இது தெரியும். ஒரு நாள் இந்த தந்திரமான பூனை குஞ்சுகளின் மீது பாய்ந்து அவற்றை எல்லாம் தின்றே விட்டது. மிச்சம் இருந்த எலும்புகள் இறகுகள் இவற்றை மெல்ல கழுகின் பொந்துக்குள் போட்டுவிட்டு மெல்ல அந்த இடத்தை விட்டு போய்விட்டது. அன்று மாலை பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பியதும் தங்கள் குஞ்சுகள் காணாமல் போனதை கண்டதும் பறவைகள் என்ன நடந்தது என்று ஆராயத் தொடங்கின. சுற்றும் முற்றும் பார்த்தும் குஞ்சுகளை காணவில்லை. குருட்டு கழுகின் பொந்தினருகில் சென்று விவரத்தை கேட்க புறப்பட்டன. கழுகின் பொந்திற்கு சென்று பார்த்தபோது அங்கே குஞ்சுப்பறவைகளின் சிறு எலும்புகளை கண்டதும் குருட்டு கழுகுதான் அவைகளை கொன்று தின்றிருக்க வேண்டும் என்று முடிவு கட்டின. அவைகள் தங்களின் நகங்கள் அலகுகளால் கொத்தி குதறி குருட்டு கழுகை பொந்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டது. கீழே விழுந்த குருட்டு கழுகு இறந்தே போனது. Preschool Video Dictionary. Keep your toddler's mind sharp and active. You can teach your toddlers visually about alphabet, numbers, animals, birds, fruits, vegetables, shapes, colors, months, days of the week, body parts, emotions, family and me, community helpers, sea animals, reptiles, insects, and much, much more. Teach them the basic words with eye-catching animations. Teaching them to spell and identify the words with these videos is very easy and interesting. ஐயோ பாவம் அந்த கழுகு. அந்த கழுகை ஏமாத்தின பூனைக்கு பனிஷ்மெண்டே இல்லையா? ஏன் இல்ல, இதை எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு இல்லையா? அவர் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த பூனை மட்டும் என்கிட்ட கடைக்கிட்டோம், சூப்பர் பனிஷ்மெண்ட் நான் குடுக்கறேன். அது எந்த பூனைன்னு எப்படி கண்டுபிடிப்ப செல்வோம்? அதான் தேஜா, எனக்கும் தெரியல. நமக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாததுனாலதான் கெட்டவங்களை தண்டிக்கிற வேலைய கடவுளே செய்யறார். ஆமா, கடவுள் தண்டிப்பாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு நீ படிச்சது இல்லையா? அப்படின்னா சிம்பிள், நாம ஒருத்தருக்கு நல்லது பண்ணா நமக்கும் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா அதுக்கான பனிஷ்மெண்ட் உடனே இல்லாட்டியும் கொஞ்சம் லேட் ஆவாவது கண்டிப்பா கிடைக்கும். கரெக்ட் தான் பூஜா. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணா எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டு நாய அடிச்சுக்கினே இருப்பாரு. ஒரு நாள் அவர் அடி தாங்காம அந்த நாய் ஓடியே போயிடுச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, ஒரு நாள் அவங்க வீட்டுல திருடன் வந்து எல்லாத்தையும் திருடிக்கின்னு போயிட்டான். நாய் மட்டும் இருந்திருந்தா திருடனை பார்த்து கொலைச்சு கண்டிப்பா காட்டி கொடுத்துருவோம்ல. கரெக்ட், எல்லாரையுமே சமமா நினைக்கணும்னு இந்த பாட்டுல வரத சொல்றேன் கேளுங்க. Say
காக்கா இன்னொரு பாட்டு பாடுக்கா, சூப்பரா இருக்கு. ஆமா பூஜா, எங்க பக்கத்து வீட்டு பாப்பாக்கு பாடி காட்ட யூஸ் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பாக்குறேன். யாரு நீ பாட போறியா? எதுக்கு இந்த விபரீத விளையாட்டு செல்வம்? பாரு பூஜா, தேஜா எப்பவுமே நான் மட்டம் தட்டிக்கினே இருக்கான். நான் மட்டம் தட்டல, நான் உண்மையதான் சொல்றேன். நீ கூட தான் பாடினா கரடி கத்துற மாதிரியா இருக்கும். நான் பாடினா கரடி கத்துற மாதிரி இருக்கும், நீ பாடினா நரி ஊளையிடுற மாதிரி இருக்கும். ஷட்டப் தேஜா, இப்படியா ஒரு ஃப்ரெண்ட இன்சல்ட் பண்றது? தேஜா நல்லா வேணும். அக்கா உன்னோட டூ, நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேனா போறேன். அப்போ உனக்கு பேர்ட் சாங் கேட்க வேண்டாமா? பேர்ட் சாங்கா? அது என்ன? அத சொல்லணும்னா அக்கா கிட்ட டூ விட்டத வாபஸ் வாங்கணும். அவ்வளவுதானே? வாங்கியாச்சு வாங்கியாச்சு. என்ன பாட்டு? பாட்டு டீச்சர் இருந்தாங்க, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இப்ப எங்க? வேற ஊர்ல வேலை கிடைச்சு அங்கேயே போயிட்டாங்க. அப்ப நாமளும் பெரியவங்க ஆனதும் வேற ஊருக்கு போயிடுவோமா? ஆமா, எந்த ஊர்ல வேலை கிடைக்குதோ அங்க போய் தானே ஆகணும். ஆமா செல்வம், நம்ம பெரியவங்களானாதானே பிரச்சனை, பேசாம இப்படியே சின்ன பசங்களாவே இருந்துருவோம். வேலைக்கு போனாதானே? நாம வேலைக்கு போகவே வேணாம் தேஜா, எப்பவும் இங்கே இருந்துருவோம். இப்பதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப சமாதானமா பேசுறீங்க? அது எப்பவுமே அப்படிதான், ஒரு நாளைக்கு 2-3 டைம் சண்டை போடுவோம், அப்புறம் உடனே சமாதானம் ஆயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்னா சண்டை போடாம இருக்கணும், அதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நட்புங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறது தான். இன்னைக்கு பூனை கதை கேட்டு சந்தோஷப்பட்டீங்கல்ல, இதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க பாப்போம். See you, bye. இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.